எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாயர் பொண்ணு. இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யணும், அதாவது கவுன்சிலிங் எப்படி இருக்கும், கவுன்சிலிங்கில் நம்ம என்ன மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், நம்மளோட ப்ராஸ்பெக்ட்ஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்மளோட அதுக்கப்புறம் இணைப்புகள்னு ஒன்று இருக்கும், ஸோ அதில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போடும் போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை நான் உங்கள் கூட இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா புரியும். நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் வந்து லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோயலாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் லா காலேஜாக இருக்கட்டும், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லே உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், பார்க்காதவங்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிட்டோங்க இல்லையா, அப்ளை பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. அந்த அப்ளை பண்ணதில் அந்த ரோல் நம்பராக ரிஜிஸ்டர் நம்பரான்னு சொல்லிட்டு எங்களுக்கே ரெண்டு நாளாக ஒரு பெரிய டவுட்ஸு. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷனில் கேட்டிருக்கிறது 12th ரிஜிஸ்டர் நம்பர் தான், அதாவது 10 digit நம்பர், அதுதான் பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் ரிஜிஸ்டர் நம்பரும் கூட, அதுதான் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் ரோல் நம்பரை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷனில் சேர்மேனோட நம்மளோட யூனிவர்சிட்டி சேர்மனோட மெயில் ஐடி தரேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருங்க, மெயில் அனுப்பிச்சிருங்க, அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பரையும் அனுப்பிச்சு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் யாரும் பயம் கொள்ள வேண்டாம். ஸோ அடுத்து வந்துட்டு அப்ளிகேஷன் நம்பர் பிரிண்ட் எடுத்ததில் ஒன்று வருது, ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் வர்றதில் வேறு ஒரு நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து வெப்சைட் இஷ்யூனால் உங்களுக்கு அப்படி கூட வந்திருக்கலாம், ஆனால் ரெண்டு நம்பரும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கணும், இல்லை ஒரு மாதிரி இல்லைனா கூட பரவாயில்ல. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க இல்லையா, அதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுக்கா வந்துட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசிஎல் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், உங்களோட ஃபோட்டோ இருக்கும், உங்களோட நேம் இருக்கும், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த ஏசிஎல் நம்பர் தான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். ஸோ அதை நீங்கள் பத்திரமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் அதை ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நம்பருங்கிறது இப்போ மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த ஃபைவ் இயர்ஸுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் பத்திரமாக பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் எப்போ அப்படின்ட்டு காலேஜிலேருந்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிங்க. ஸோ உங்களுக்கு மெயில் வரலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதாவது ரேங்க் லிஸ்ட்டை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா www.tndalu.acin, இதுதான் நம்மளோட வெப்சைட். நீங்கள் TNDALU டைப் பண்ணாலும் நம்மளோட வெப்சைட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதில் நீங்கள் போயிட்டு உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரேங்க் லிஸ்ட்னால் ஒன்றுமே கிடையாது, ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் போடுவாங்கல்ல 1, 2, 3 ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு, அதே மாதிரி இப்போ அப்ளை பண்ணியிருக்க 5000 பேர்லையும் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெப்சைட் எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருங்க, நானும் எப்போவுமே செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கிட்டே பார்த்திங்கன்னா இருங்க. கவுன்சிலிங் அப்போது உங்களுக்கு மெயில் வருமா இல்லை கால் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா. மெயில் வந்து பார்த்திங்கன்னா வரலாம் எல்லாருக்கும் வருமா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு எப்படி எல்லாருக்கும் வந்துச்சா, அதே மாதிரி கவுன்சிலிங்க்கும் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணல மெயில் பண்ணல அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது, அவங்கக்கிட்ட போய் சண்டை போட முடியாது. ஸோ வெப்சைட்டை செக் பண்ணுறது நம்மளோட டியூட்டி, நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி எப்போ நம்மளுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது பார்த்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும். உங்களுக்கு பொறுத்த மட்டிக்கும் கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான், ஆஃப்லைனில் கிடையவே கிடையாது. ஸோ ஆன்லைனில் தான் உங்களுக்கு என்றைக்கு கவுன்சிலிங் டேட்டோ அன்றைக்கி நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். உங்களை கவுன்சிலிங்னால் வேறு யாராவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் கேட்டிருந்தா டாக்டர்லாம் வருவாங்களா கவுன்சிலிங் பண்ண, உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் கிடையாது, உங்களுக்கு காலேஜ் சீட் அலாட்மெண்ட் பண்ணுற கவுன்சிலிங் தான். நீங்கள் போயிட்டு ஒரு காலேஜை சூஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான். கவுன்சிலிங்க்கு கேள்வியெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் போக போகிறீங்க வெப்சைட்டுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் உள்ளே லாகின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காலேஜை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்க போகிறீங்க அவ்வளோதான். யாருமே பார்க்கவும் மாட்டாங்க, நீங்களாக போகிறீங்க கிளிக் பண்ணுறீங்க வரப்போகிறீங்க அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி கவுன்சிலிங் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, இவ்வளோதான் சாதாரணமாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சோயலுக்கும் நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கவுன்சிலிங் நடக்குமானால் நடக்கவே நடக்காது, ஒரே நாளில் ரெண்டு கோர்ஸுக்கு உள்ள
கவுன்சிலிங் நடக்காது, தனித்தனியாக தான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தோம்னா மறுமறு நாளாக தான் இருக்கும், மொட்டுக்காக ஒரே நாளில் ரெண்டு கோர்ஸுக்குள்ள கவுன்சிலிங் நடக்கவே நடக்காது. இப்போ நம்மளோட ப்ராஸ்பெக்டஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு மொத்தமாக எத்தனை கவர்மெண்ட் லா காலேஜ் இருக்குது, அந்த லா காலேஜில் எத்தனை சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, எத்தனை பேர் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரீட் பண்ணாதவங்களாம் நம்மளோட வெப்சைட்லேயே இருக்குது, ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டோன்னா இடஒதுக்கீடு, அதாவது ரிசர்வேஷன் இருக்குங்க இல்லையா, அதை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரி ஓசி அப்படின்னா 31%, அடுத்து பிசி அதர்ஸ் அப்படின்னா 26.5%, அடுத்து பிசி முஸ்லீம் அப்படின்னா 3.5%, எம்பிசி வி அப்படின்னா 10.5%, எம்பிசி ஆர் டிஎன்சி அப்படின்னா 7%, எம்பிசி அப்படின்னா 2.5%, எஸ்சி அதர்ஸ் அப்படின்னா 15%, எஸ்சி அருந்ததியர் அப்படின்னா 3%, எஸ்டி அப்படின்னா 1%. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்றாங்க, அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவாங்க இல்லையா, எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் டிசாபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங், ஸோ உங்களுக்கு ஆஃப்லைனில் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போது அப்படிங்கிறத மெயிலில் அனுப்புவாங்களா இல்லைனா மெசேஜ் வருமா அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதையே நம்பிகிட்டு இருக்கலாமல் நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வேணுமா, அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி தான் அனுப்ப போகிறீங்களாம். ஸ்கேன் பண்ண அனுப்ப விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அதுக்கப்புறம் எப்போவுமே உங்களுக்கு கவுன்சிலிங் கிடையாதான், உங்களுக்கு காலேஜ் சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கவுன்சிலிங் கரெக்டாக அட்டன் பண்ணிடுங்க. அண்ட் அதோட முக்கியமான விஷயம், அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பார்த்திங்கன்னா வேணும். என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்காங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் உங்களோட காண்டிடேட் சர்டிஃபிகேட், நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அப்ளிகேஷன் பண்ண மாதிரி ஸ்கேனில் தான் அனுப்ப போகிறோம் ஸ்கேன் பண்ணி, ஆனாலும் ஒரிஜினல் தான் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட் தான் எடுப்பீங்க. இப்போ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுக்கு காலேஜ் ஒன்று அலாட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் எடுக்கும் போதே, உங்களுக்கு அந்த ஆர்டர் காப்பி எடுக்கும் போதே நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு 1620 ரூபா 1620 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்ணணும். இதுவும் ஆன்லைனில் தான் சென்ட் பண்ணுவோம். எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்கு ஆன்லைனில் சென்ட் பண்ணோமோ பணம், அதே மாதிரி நீங்கள் இந்த 1620 ரூபா வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் யூனிவர்சிட்டிக்கு பண்ணணும். இது வந்து அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது, இது யூனிவர்சிட்டி ஃபீஸ், ஓகேங்களா. அடுத்து நம்ம காலேஜ் அட்மிஷன் அப்போது அடுத்து அங்கே ஒரு ஃபீஸ் கட்டுவோம். ஸோ இது அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது, யூனிவர்சிட்டி ஃபீஸ். இது கட்டினா மட்டும்தான் உங்களால் அட்மிஷனே பண்ண முடியும். ஸோ எல்லோரும் ப்ரிண்ட் அவுட் எடுக்கும் போதே இந்த பேமெண்ட்டை யூனிவர்சிட்டிக்கு கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். ஸோ மறந்துடாதீங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேகிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் காலேஜில் ரேகிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் வந்து கட்டணும், ஒரு 25,000 ரூபா பணம் கட்டணும். இல்லை அப்படின்னா உங்களை காலேஜ் விட்டு தூக்கிடுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மாதம் ஜெயில் தண்டனை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரேகிங் பண்ணால் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி நாச வேலைகள்லாம் யாருமே ஈடுபடாதீங்க. கவுன்சிலிங் இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் அட்மிஷன் போடும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், ஸோ நம்மள அட்மிஷன் போடும்போது என்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில் சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும்தான் இங்கே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். காலேஜுக்கு அட்மிஷன் போடும்போது அஃபிடவிட் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அஃபிடவிட். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று இருக்கும், பேரண்ட்ஸுக்கு ஒன்று இருக்கும். இது எப்படி வந்து இது பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம டைப் பண்ணி ஒரு நோட்ரி பப்ளிக்கிட்ட தான் சைன் வாங்குவோம். ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். போஸ்ட் கிராஜுவேட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்குள்ள ஃபார்ம் தான். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. இது எங்கே வாங்கணும் அப்படின்னா இசேவை மையத்தில் வாங்கிக்கலாமா, 60 ரூபா தானா. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் தான் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இசேவை மையத்தில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்குள்ள சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமா, வாங்கிக்கோங்க.
உங்களுக்கு இந்த ஃபார்ம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தாரில் உங்கள் ஊர் தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு அங்கே தாசில்தார்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வாங்கணுமா வாங்கிக்கோங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை உங்களோட கார்டியனோ வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதி அளிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் அட்மிஷன் போடும்போது உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாகிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த மட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபீஸ் கம்மி பண்ணி நான் பார்த்ததே இல்லை. சோயலில் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டியூஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு 20,000 அண்ட் 10,000 வந்து பார்த்திங்கன்னா பெர் செமஸ்டர் அப்படின்னு இருக்கும். இந்த ஒரு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒருவேளை நீங்கள் அட்மிஷன் போடும்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொண்டு போகலை அப்படின்னா இந்த டியூஷன் ஃபீஸ் நீங்கள் கண்டிப்பாக கட்டணும். ஸோ நீங்கள் சோயலில் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்னா மறக்காமல் அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் நீங்கள் போகணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டியூஷன் ஃபீஸ் இருக்காது. மற்றபடி எல்லா ஃபீஸுமே நீங்களும் கட்டணும். இந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா உங்களுக்கு இந்த டியூஷன் ஃபீஸ் கழிக்கணும், உங்களுக்கு கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. வாங்காதவங்கெல்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் மறுக்கா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 26th தான் நம்மளுக்கு லாஸ்ட் டேட். அதாவது 5 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா August 26th தான். ஸோ அப்ளை பண்ணாதவங்களாம் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்கள் டவுட்டை கிளியர் பண்ண கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.